வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி கிளாஸில் ஆடிங் மோர் இன் எலமெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்லேருந்து பார்க்க போகிறோம் நைன்த்து சாப்டரில் லிஸ்ட்டு டுப்பில்ஸ் செட்ஸ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப்ஸ் ஆஃப் பைத்தான் இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்ன லிஸ்ட்டு தான் பார்த்துட்ருந்தோம் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் லிஸ்ட்டு நம்ம எப்படிலாம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இது சேஞ்ச் பண்ணக்கூடியதா சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்தோம் இப்போ ஒரு லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸாக எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் லிஸ்ட் அப்படின்னாவே இட் கன்டென்ஸ் விச் என்ன வேணாலுமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஒரு லிஸ்ட் அப்படின்னா ஒரு வேரியபிள்குள்ளே நாம் சம் செட் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் இல்லை டெசிமல் வேல்யூஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் நாம் ஒரு லிஸ்ட்டில் ஒரு வேல்யூவாக அதை நம்ம அப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஆடிங் மோர் எலமெண்ட் அ லிஸ்ட்

அடுத்து சொல்லிருக்காங்க இன் எக்ஸ்டென்ட் ஃபங்க்ஷன் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஷுட் பி ஸ்பெசிஃபைட் வித் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் பட் எப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்க்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட்ஸாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா சரி ஓகே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மைலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு லிஸ்ட்டு வே லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள பாருங்க மூணு வேல்யூஸ் இருக்குது தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா மை லிஸ்ட் அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்பெண்ட் அண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க மை லிஸ்ட் டாட் அப் அண்ட் ப்ராக்கெட்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க நைன்டி ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்பெண்ட் அண்ட் அப் அண்ட் நைன்டி நைன்டின்னு சொல்லக்கூடிய வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும் அப்பெண்ட் பண்ணணும் எதில் அப்படின்னா மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் சரிங்களா சரி ஓகே அப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த நைன்ட்டிங்கிற வேல்யூ மை லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மை லிஸ்டுக்குள்ளே நைன்ட்டிங்கிற வேல்யூ ஆட் ஆகிருக்கும் எங்கே ஆட் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டோட லாஸ்ட் அதாவது லிஸ்ட்டோட கடைசியில் தான் என்ன ஆகும் வேல்யூ ஆட் ஆகிருக்கும் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் அந்த லிஸ்ட்டோட நேம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் அதுக்கப்புறமேட்டு தான் நைன்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அப்பன் ஃபங்க்ஷனில் பயன்படுத்தக்கூடிய வேல்யூ கிடைக்கும் சரிங்களா இந்த இப்போ எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் இஸ் அ கிரியேட்டட் வித் த்ரீ எலமெண்ட்ஸ் மைலிஸ்ட்டுங்கிறதுல மூணு எலிமெண்ட் இருக்குது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மைலிஸ்ட்டில் நைன்ட்டிங்கனால ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆட் பண்ணுறோம் அடிஷனல் வேல்யூவாக நைன்ட்டி அப்படிங்கிறது இன்கூடாயிருக்கு ஸோ அப்போ இருக்கிற எலமெண்ட் லிஸ்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்பண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது அடுத்து மைலிஸ்ட் அப்படிங்கிறதுல எக்ஸ்டன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மை இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் மைலிஸ்ட் டாட் எக்ஸ்டென் செவன்ட்டி ஒன் கம்மா தேர்ட்டி டூ கமா டொண்ட்டி நைன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மூணு வேல்யூஸை லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூவில் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதை பை யூஸிங் த எஸ்டன் ஃபங்க்ஷன் நாம் அந்த எக்ஸ்டென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியாச்சு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நைன்ட்டிங்கிற வேல்யூ அப் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த மைலிஸ்ட்டில் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ அது கூட சேர்ந்து என்ன பண்ணுறோம் இப்போ நாம் எக்ஸ்டண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய செவன்ட்டி ஒன் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூஸ் என்ன பண்ணுது சேர்த்து எக்ஸ்ட்ரா காட்டுது சரிங்களா ஸோ அப் அண்ட் ஃபங்க்ஷன் ஒரு லிஸ்ட்டோட கடைசியில் ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க எக்ஸ்டென்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்க ஒரு லிஸ்ட்டோட கடைசியில் ஸோ மெனி ஆஃப் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ எலமெண்ட் ரெக்கோர்டோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க சரிங்களா இதெல்லாம் ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க அடுத்து இன்சர்ட்டிங் என்ன லிஸ்ட் இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்குற அப் அண்ட் ஃபங்க்ஷனோ இல்லை எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனோ ஒரு லிஸ்ட்டோட தான் வந்து அந்த ப்ராசஸ் என்னவோ அதை பண்ணுது பட் இங்க இன்செர்ட் அப்படிங்கற இன்செர்ட் அப்படின்னாவே செருகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லீங்களா ஸோ அப்ப இந்த இன்செர்ட் அப்படிங்கிறது ஒரு லிஸ்டோட நடுவலையுமே என்ன பண்றோம் நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்செர்ட் சரிங்களா அஸ் யூ லேர்ன்ட் ஆல்ரெடி அப்பை யூ ஆட் மோர் எலமெண்ட் இன் அலிஸ்ட் பட் இட் இன்க்ளூட்ஸ் எலமெண்ட்ஸ் அட் எண்ட் ஆஃப் த லிஸ்ட் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இஃப் யூ வாண்ட் டு இன்க்ளூட் அண்ட் எலமெண்ட் யூ ஆர் டிசைட் பொசிஷன் உங்களுக்கு எங்க ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருந்தால் நீங்கள் இன்சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ த இன்சர்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் அண்ட் எலமெண்ட் அட் எனி பொசிஷன் ஆஃப் அ லிஸ்ட் இந்த சின்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க லிஸ்டோட நேம் டாட் இன்சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் அப்புறம் வித் இன் த ப்ராக்கெட் குள்ளே பொசிஷன் இண்டெக்ஸ் கமா எலமெண்ட் என்ன பொசிஷன் இண்டெக்ஸ் எந்த லிஸ்ட்டோட எந்த பிளேஸில் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும் அதை ஃபாலோ பண்ணி கமா ஆப்ரேட்டருக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அந்த எலமெண்ட் வேல்யூ கொடுக்கணும் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மைலிஸ்ட்டில் தேர்ட்டி ஃபோர் நைன்டி எயிட் ஃபார்ட்டி செவன் கண்ணன் கௌரிசங்கர் லெனின் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மைலிஸ்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரிண்ட் ஆயிடுச்சு இங்கே மைலிஸ்ட்டில் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைலிஸ்ட் டாக் இன்செக்ட் ப்ராக்கெட் த்ரீ கமா ராம ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது தேர்ட் இண்டெக்ஸில் தேர்ட் இன்டெக்ஸ்னால் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் வச்சுக்க கூடாது எப்பயுமே அந்த லிஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்து ஆரம்பிக்கும் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி அந்த இண்டெக்ஸ் கொஷனில் தான் ஆரம்பிக்கும் அதாவது பாசிட்டிவ் இன்டெக்ஸும் நெகட்டிவ் இண்டெக்ஸும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இங்கே பாசிட்டிவ் வேல்யூ அதாவது த்ரீ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் என்ன இருக்கும் தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஜீரோ பிளேஸில் ஆரம்பிச்சது அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது தேர்ட்டி ஃபோர் ப்ளேஸ் வந்து ஜீரோ அப்படிங்கிற ப்ளேஸில் தேர்ட்டி ஃபோர் ஒன் நைன்டி எயிட் டூ வந்து ஃபார்ட்டி செவன் தேர்ட் பிளேஸில் கண்ணன் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஸோ அப்போ கண்ணன் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற வேல்யூ இன்சர்ட் ஆகிடும் சரியா இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கண்ணன் இருக்கக்கூடிய கண்ணன் அப்புறம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய வேல்யூஸில் என்ன ஆகும் ரைட் சைட் மூவ் ஆகிடும் சரிங்களா பாருங்கள் இந்த ப்ரிண்ட்டை லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை பாருங்கள் கண்ணன் இருந்த இடத்துல ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ அப்போ தேர்ட் இண்டெக்ஸில் ஜீரோ ஒன் டூ த்ரீ அந்த தேர்ட் இண்டெக்ஸில் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ என்ன இருக்குது பேஸ்ட் ஆயிருக்கு சரிங்களா ஸோ மறக்காதீங்க இன்சர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு நியூ எலமெண்ட்டை என்ன பண்ணுது உங்களுக்கு எந்த டிசைட் பொசிஷனோ அங்கே ஆட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது சரி ஓகே நாம் இன்சர்ஷன் மாடிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம் இங்கே டெலிஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேட்டகரி தான் ஏன் அப்படின்னா அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது மியூட்டபிள் தகுந்ததாகவும் ரிமூவ் பண்ணக்கூறத்துக்கு ஏற் ஏற்பதாகவும் தான் இருக்கக்கூடியதே இந்த லிஸ்ட்டு சரிங்களா சரி டெலிட்டிங் அண்ட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட் ஒரு லிஸ்ட்லேருந்து ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா இது த்ரீ மார்க் லெவலில் கேட்பாங்க கம்பல்சரி கேட்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது தேர் ஆர் டூ வேஸ் டூ டெலிட் அண்ட் எலமெண்ட் ஃப்ரம் எ லிஸ்ட் டெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா ரிமூவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சரிங்களா டெல் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்ட் டு டெலிட் நோன் எலமெண்ட்ஸ் வேரஸ் ரிமூவ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டு டெலிட் என் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ லிஸ்ட் இஃப் இண்டெக்ஸ் இஸ் அன்னோன் அதாவது டெல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இந்த உங்கள் லிஸ்ட்டில் இந்த வேல்யூ தெரியும் இந்த வேல்யூ அதாவது இந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து எனக்கு டெலிட் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது இந்த இண்டெக்ஸ் தான் இந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ அதை வந்து எனக்கு டெலிட் பண்ணால் போதும் அப்படிங்கிற நினைக்கிற பட்சத்தில் டெலிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேட்மெண்ட்டை ஆ ரிமூவ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சப்போஸ் இண்டெக்ஸ் புஷனே தெரியாது எனக்கு வந்து அதை எனக்கு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ நான் ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இதோட சின்டெக்ஸ் பாருங்கள் சின்டெக்ஸ் பாருங்கள் டெல் லிஸ்ட்குள்ளே இண்டெக்ஸ் ஃப்ரம் அண்ட் எலமெண்ட் அதே மாதிரி டெல் லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் ஃப்ரம் டூ இண்டெக்ஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட் பண்ண ரிமூவ் பண்ணிக்கலாம் ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெல் டெல்ல லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் டோட்டல் லிஸ்ட்டையே டெலிட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் அது நார்மலாக அந்த டெலிட் ஸ்டேட்மெண்ட்டையே பயன்படுத்திக்கலாம் கீழே சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே காட்டுது மை சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வேல்யூஸ் இருக்கு பிரிண்ட்டு நம்ம பண்ணி பார்த்தும் போது நம்ம அந்த நாலு சப்ஜெக்ட்டு டிஸ்ப்ளே ஆயிரும் டெல் மை சப்ஜெக்ட்ஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டெல் மை சப்ஜெக்ட் ஒன் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் படி பார்க்கும் பொழுது தமிழ் அப்படிங்கிறது ஜீரோ பிளேஸ்லையும் ஒன் அப்படிங்கிறது அதாவது ஹிந்தி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும் இருக்குது ஸோ அப்படி பார்த்தா ஹிந்தி தான் என்ன இருக்கும் டெலிட் ஆயிருக்கும் ஸோ பிரிண்ட் மை சப்ஜெக்ட்ன்னு சொல்லி நீங்கள் திரும்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி டெலிட் ஆயிருக்கும் மீதி இருக்கக்கூடிய மூணு வேல்யூ பிரிண்ட் ஆயிரும் மேலே இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மூணுலேயும் சொல்லியிருக்காங்க இங்கே அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் டெல் மை சப்ஜெக்ட்டில் ஒன் இஸ்ட்டு த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஒன் அப்புறம் கோலன் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஒன் கோலன் த்ரீ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரிண்ட் மை சப்ஜெக்டில் ஒன் கோலன் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே அதாவது இந்த டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி தெலுங்கு மேக்ஸ் அப்படிங்கிறது அந்த நாலு வேல்யூ தமிழ் ஹிந்தி தெலுங்கு மேக்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இருந்திருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன் இஸ்ட் கோலன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வேலை என்னது ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து த்ரீ அப்படின்னாவே நம்ம அந்த மை என் மைனஸ் சொன்னுங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் டூ அதோட முடிஞ்சு போயிடும் சரிங்களா அப்போ தமிழ் தெலுங்கு மேக்ஸ் இருக்குது இல்லைங்களா தமிழ் தெலுங்கு மேக்ஸில் அந்த இருக்கக்கூடிய மூணில் தமிழ் மட்டும்தான் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய தெலுங்கு மேக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிரும் ரிமூவ் ஆயிரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் டெல் மை சப்ஜெக்ட்ஸில் ஒன் இஸ்ட் கோன் த்ரீ அப்படிங்கிறது தான் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க கடைசியில் பாருங்கள் டெல் மை சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளோட நேமே கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு வேரியபிளோட நேம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா அந்த 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 அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எவ்வளோ இருந்தாலுமே என்ன ஆயிடும் டெலிட் ஆயிரும் ஸோ பிரிண்ட் மை சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாவே என்ன காட்டும் பாருங்க மை சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேம் என்ன ஆகாது இருக்காது ஸோ டெல் ஸ்டேட்மெண்ட்டு அந்த வேரியபிளோட நேம் முதல் கொண்டு என்ன ஆயிரும் டெலிட் பண்ணிடும் சரிங்களா சரி ஆல்ரெடி ஸ்டார்ட் அட் த ரிமூவ் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ யூஸ் டூட் டு டெலிட் த ஒன் ஆர் மோர் எலமெண்ட்ஸ் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ அட் நாட் நோன் அப்பார்ட் ஃப்ரம் த ரிமூவ் ஃபங்க்ஷன் பாப் ஃபங்க்ஷன் கேன் பீ ஆல்சோ யூஸ் டு டு டெலிட் தன் எலமெண்ட் யூஸிங் த கிவன் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்குது அதுவும் எதுக்கு அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூலாம் இருக்கு இல்லைங்களா அதை கொடுத்து நம்ம டெலிட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்டெக்ஸ் பாருங்க லிஸ்டட் டாட் ரிமூவ் அப்படின்னா இந்த எலமெண்ட் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே எக்ஸாம்பிளில் பன்னெண்டு எண்பத்தொம்போது முப்பத்தி நாலு கண்ணன் கௌஷங்கள் நென் கொடுத்துருக்காங்க அதை ப்ரிண்ட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் ரிமூவ் எயிட்டி நைன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரிண்ட் மைலேஜ் கட்டும் போது வேல் வேல்யூ எங்க இருக்கு அந்த வேல்யூனா கரெக்டாக அந்த வேல்யூ மட்டும் என்னாகுது டெல்டா ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அப்ப அந்த அதோட முடிஞ்சுது அடுத்து கொடுத்துருக்காங்க என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூவை சரிங்களா அப்ப ரிமூவ் என்ன வேலையை செய்தோ சேம் அதே வேலையை தான் என்ன பண்ணுது பாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனும் செய்யுது சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க மைலிஸ் கிளியர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்டார்ட் கிளியர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டெல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தாவோ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த லிஸ்ட்டு அதை பேர் முதல் கொண்டு எல்லாமே என்ன ஆயிரும் டெலிட் ஆகிரும் ஆனால் இந்த கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம அந்த ஒரு லிஸ்ட்டுக்கு பேருக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அத்தனை வேல்யூஸ்மே டெலிட் ஆகிரும் ஆனால் அந்த லிஸ்ட்டோட நேம் டெலீட் ஆகாது அதான் சொல்ல வராங்க இந்த எபோ கோட் க்ளியர் ஃபங்க்ஷன் ரிமூவ்ஸ் ஒன்லி த எலமெண்ட்ஸ் இந்த ரிட்டர்ன் இந்த லிஸ்ட் எலமெண்ட் மட்டும்தான் என்ன பண்ணும் ரிமூவ் பண்ணோம் ஆனால் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அதெல்லாம் எழுதி பண்ணதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை என்ன பண்ணும் அதோட பேரை மட்டும் அப்படியே வச்சிருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் லிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஆமாம் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட மெச் பண்ணோம்னா தான் கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறத இந்த பைத்தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் அந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இங்கே பாருங்கள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இது ஜெனரேட்டர் சீரிஸ் ஆஃப் வேல்யூஸ் இந்த பைத்தான் பைத்தானில் சம் செட் ஆஃப் வேல்யூஸ் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அதை பயன்படுத்துறதுக்காக பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ரேஞ்ச் யூஸிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூ கேன் கிரியேட் த லிஸ்ட் வித் த சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் சீரிஸ் ஆஃப் வேல்யூஸாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதோட சின்டாக்ஸ் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் லிஸ்ட் அப்படிங்கிறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான த்ரீமார்க் ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் குள்ளே ஸ்டார்ட் வேல்யூ அதுக்கப்புறம் என் வேல்யூ அதுக்கப்புறம் ஸ்டெப் வேல்யூ இது எல்லாமே கம்மா ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது செப்பரேட் பண்ணுது ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்னா அந்த சீரிஸோட பிகினிங் ஆஃப் சீரிஸ் என்னவோ அந்த வேல்யூ கொடுக்கும் ஜீரோ வந்து டீஃபால்ட்டாக இருக்கும் அடுத்து என் வேல்யூ அப்படின்னா அப்பர் லிமிட் சீரிஸ் கடைசியில் உங்களுக்கு எந்த இது வருமோ அதை விட ஒரு மைனஸ் அந்த லிமிட்டை விட மைனஸ் ஒன்று என்னாகும் ப்ரொடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்டெப் வேல்யூ இட் இஸ் அண்ட் ஆப்ஷனல் ஆர்கூமெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் இது எந்த அளவுக்கு இன்டர்வல் அப்படிங்கிறத அந்த ஸ்டார்ட் வேல்யூக்கும் ஸ்டாப் வேல்யூக்கும் இன்டர்வலை நோடேட் பண்ணி டொனேட் பண்ணி காட்டும் சரிங்களா டினோட் பண்ணி காட்டும் அடுத்து பாருங்க ஜெனரேட்டிங் த ஹோல் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா எக்ஸ் இன் ரேஞ்ச் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒன் கமா லெவன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸ்டாப் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸ்டெப் வேல்யூங்கிறது கொடுக்கல ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அப் டு டென் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் ஏன் லெவன் வரைக்கும் கொடுத்து டென் வரைக்கும் லிமிட் என்னது என் மைனஸ் ஒன் அப்படிங்கிற கான்செப்ட் எண்டு வேல்யூ என்னவோ அதை விட மைனஸ் ஒன் அப்படிங்கிறது தான் இதை கான்செப்ட் சரிங்களா பதினொன்றுன்னு கொடுத்தா பத்து பத்துன்னு கொடுத்தா ஒன்பது சரிங்களா அந்த மாதிரி என்னாகும் அந்த லாஸ்ட் வேல்யூ என்னவோ அதை விட ஒன்று மைனஸாக தான் இருக்கும் சரிங்களா அப்படிங்கும் போது ஒன் டு டென் செட் ஆஃப் வேல்யூஸ் கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் இன் ரேஞ்ச் டூக்குமா லெவனுக்குமா டூன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெப் வேல்யூ சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போ ரெண்டுங்கிறது பிரிண்ட் ஆகும் டூக்கு அப்புறம் மதுலி ரெண்டு இன்க்ரிமெண்ட் ஆகும் டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் எயிட் ப்ளஸ் டூ டென் டென் ப்ளஸ் டூ டுவெல் அப்போ அந்த டுவெல் அப்படிங்கிறது வராது ஏன்னா எண்டிங் வேல்யூ என்னது லெவனோட முடிஞ்சிது சரிங்களா சப்போஸ் இங்கே என்னது இங்கே டுவெல் கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரிண்ட் ஆகாது ஏன்னா எண்டிங் வேல்யூ டுவெல் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்து க்ரியேட்டிங் த லிஸ்ட் வித் அ சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் series of values வேணும் அப்படினா no, range function லியே we can create the series of values to convert the result of range function into the list we need one or more function called list list இன்னே ஒரு function இருக்கு சரிங்களா so, range function கடுத்து list இன்னே ஒரு function இருக்கு அந்த function உம் இது கடாதாம் use பண்டுராங்க list variable equal to list of bracket குள்ள range list function is also used to create the list இன்ன பைத்தான் even list அப்படின் சொல்டு குடுக்குறாங்க லிஸ்ட்டுக்குள்ளே ரேஞ்ச் ஆஃப் டூ கம்மா லெவன் கம்மா டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஈவன் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிரும் சரிங்களா அப்போ லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது லிஸ்ட் வேரியபிள் தான் சரி ஸ்கொயர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை எம்டி கிரியேட் பண்ணிக்கிட்டோம் இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃபார்லிப் அந்த ஃபார்லிப் யூஸ் பண்ணி ஒன் கம்மா லெவன் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அந்த ஸ்டார் அந்த டபுள் ஸ்டார் டபுள் ஸ்டார் கொடுத்துட்டோம்னா ஸ்கொயர்ஸ் வரும் ஸோ ஒன்னோட ஸ்கொயர் ரெண்டோட ஸ்கொயர் மூணோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு டென்னோட ஸ்கொயர் வரைக்கும் வரும் சரிங்களா அப்போ ஸ்கொயர் ஸ்டார்ட் அப் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எம்டிஆர் இருக்கக்கூடிய இதில் திரும்ப திரும்ப அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்னாகும் அந்த அந்த பவர் பவர் ஃபங்க்ஷன் ஆகும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும் அதை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் என்ன இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் சொல்லுதா பாருங்கள் ஒன் டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைன் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும் சரிங்களா ஓகே STUDENTS, நாம் இன்றைக்கெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இன்றைக்கு வகுப்பு போதும் சரிங்களா இன்றைக்கி நீங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா லிஸ்ட் இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற த்ரீ மார்க்கு அதுக்கப்புறமேட்டு டெலிட்டிங் எலமெண்ட்ஸ் சரிங்களா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி டெலிட் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய த்ரீ மார்க்கு அப்புறமேட்டு அப் அண்ட் ஃபங்க்ஷன் அப்புறமேட்டு ஃபங்க்ஷன் அதாவது ஆடிங் மோர் இந்த மூணுமே கம்பல்சரி நீங்கள் எழுதி காட்டியிருக்கணும் சரிங்களா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான் நான் தமிழில் தான் இங்கிலீஷை காட்டினாலும் நான் தமிழில் தான் முழுக்க முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதனால லிஸ்ட் எப்படினா நம்ம இங்கிலீஷில் நம்ம லிஸ்ட் தான் சொல்லுவோம் தமிழ்லேயும் லிஸ்ட் தான் சொல்லுவோம் அது வேறு ஒன்றும் மாத்திரத்துக்கு கிடையாது சரிங்களா சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ